Hi everyone, we have a literary criticism and the topic is continuation. We have a Greek criticism and Roman criticism. We have a link video in the description. And now we have a British criticism in this video. Actually, British criticism is Elizabethan age. Now, English criticism is beginning. Thomas Wilson's Art of Rhetoric is the work. இது வந்து பிகினாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரோஜர் ஆஸ்டம் இருக்காரு, அவரோடைய ஸ்கூல் மாஸ்டர். அண்ட் ரிச்சர்டோட டோட்டல்ஸ், ரிச்சர்ட் டோட்டல்ஸ் இருக்காரு இல்லையா, அவரோட டோட்டல் மெசிலன். இது ரெண்டு, இந்த ரெண்டு ஒர்க்ஸ் வந்து இந்த பிரிட்டிஷ் கிரிட்டிசிசம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபிலிப் சிட்னி இருக்காரு இல்லையா, அவர் எழுதுனா அண்ட் அப்பாலஜி ஃப்ரம் போயிட்ரி. இதை வந்து நம் அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் கார்சனுக்கு எகெயின்ஸ்டாக எழுதின ஒர்க் தான் அண்ட் அப்பாலஜி ஃப்ரம் போயிட்ரி. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் பார்க்கலான்னா, சர் ஃபிலிப் சிட்னி. சிட்னி வந்து யாருன்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரெனைசன்ஸ் கிரிட்டிக்னு சொல்கிறோம். அண்ட் இவரோட ஸ்பென்சர் வந்து இவருக்கு இவருக்காக டெடிக்கேட் பண்ண ஒர்க் தான் வந்து ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். அண்ட் இவர் வந்து அப்போலஜி ஃபார் போய்ட்ரி இருக்கு இல்லையா, இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 1595. அண்ட் இது வந்து போஸ்ட்மஸாக தான் பப்ளிஷ் பண்ண ஒர்க் தான் வந்து த அப்போலஜி ஃபார் போய்ட்ரிங்கிறது. And it was published by William Ponson, William Ponsey அப்படின்றவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். எப்படின்னா, ஆஸ் டிஃபென்ஸ் ஆஃப் போய்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அண்டு சிட்னியை பொறுத்த வரைக்கும் போய்ட்ரிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, போய்ட்ரி வந்து மஸ்ட் டீச் அண்டு டிலைட். போய்ட்ரி வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டீச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் டிலைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஹீ கம்பேர்ஸ் போயட்ரியை வந்து அவர் ரெண்டு சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணுறார். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி, இது ரெண்டு கூட வந்து அவர் போயட்ரியை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி கிரீக்கில் த வேர்ட் பியோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா டு கிரியேட்னு அர்த்தம். ஸோ போயட்டுங்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தோன்னா கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரோமன்ஸ் கால்டு போயட் ஆஸ் வேட்ஸ். ரோமன்ஸ் வந்து போயட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா வேட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இவர் வந்து ஹீ டிஸ்கஸஸ் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் போயட்ரியை வந்து டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிவிஷன்ஸ் ஆஃப் போயட்ரி ஆஸ் பாஸ்டரல், எலிஜியாயிக், ஆயம்பிக், சட்டாயிரிக், காமிக், ட்ராஜிக், லிரிக் அண்ட் ஹீரோயிக் அப்படி சொல்லிட்டு. அண்ட் ஹீ கிரிட்டிசைஸ் த ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ட்ராஜடி இருக்குது இல்லையா, த கார்படக். அந்த ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ட்ராஜடியை கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோன்னா சார் ஃபிலிப் சிட்னி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து யாருன்னா ஜான் ட்ரைடன். ஜான் ட்ரைடன் தான் நம்ம என்னன்னு சொல்வோன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ அஸ் ஃபாதர் ஆஃப் கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறோம். அண்ட் ஹீ வாஸ் த நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக். இவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒரு நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக். அண்ட் ஜான்சன் கால்டு ஹிம் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் வந்து இவர் சொல்கிறாரு. அண்ட் டிஎஸ் எலியட் வந்து இவர் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா த ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். ஆக்சுவலி இந்த குவஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ஒன் மார்க்கில் வரும், பட் நம்ம கன்ஃபியூஸ் கூட ஆகலாம். டிஎஸ் எலியட் வந்து ட்ரைடன் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா த ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாரு. அண்ட் த ஜான்சன் கால்டு ஹிம் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னது ஜான்சன் வந்து ட்ரைடனை சொல்லியிருக்காரு. அண்ட் ட்ரைடன் ரோட் தி ஃபேமஸ் எஸ்ஸேஸ் தான் வந்து அண்ட் எஸ்ஸே ஆன் ட்ரமாட்டிக் போய்சி அப்படின்றது. அண்ட் அந்த எஸ்ஸே ஆன் ட்ரமாட்டிக் போய்சி இருக்கு இல்லையா, அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 1668. அண்ட் இது எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டியூரிங் த பிளேக் இயர் ஆஃப் 1666 இருக்கு இல்லையா, அப்போ தான் எழுதியிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் எ டயலாக் அமாங் ஸ்பீக்கர்ஸ். யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா யூஜினியர்ஸ், கிரைட்ஸ் அண்ட் லிசிடியர்ஸ் அண்ட் நியாண்டர். நியாண்டர் தான் வந்து யாருன்னு பார்த்தாலும் ட்ரைடன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் போப். போப் வந்து பார்த்தோன்னா ரோட் மெனி எஸ்ஸேஸ் ஃபார் நியோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம்க்கு போப் வந்து நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். அண்ட் தேர்ட் ஒன் ஆர்ட் ஆஃப் சிங்கிங். அண்ட் ஃபோர்த்து ஒன் எபிசோல் டு அகஸ்டஸ். அண்ட் ஃபிஃப்த்து ஒன் ப்ரிஃபேஸ் டு த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த இலியட். இதெல்லாமே வந்து அவரோட ஒர்க்ஸ். அண்ட் ஹீ ரோட் ஆஸ் அன் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அட் தி ஏஜ் ஆஃப் 23 வந்து அவர் எழுதியிருக்காரு. அண்ட் ஹீ பப்ளிஷ்ட் இன் 1711. அக்கார்டிங் டு ஹிம் எ ட்ரூ கிரிட்டிக் ஷுட் பி அ ஸ்காலர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ கிரிட்டிக்குங்கிறவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லி
போப் வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டாக்டர் ஜான்சன். இவர் வந்து டாக்டர் ஜான்சன் இஸ் த கிரேட் டிக்ஷனரி லெக்சிகன் லெக்சிகோகிராஃபர்னு இவர் சொல்கிறோம். அண்ட் இவர் வந்து ஒரு மாரலிஸ்டிக் கிரிட்டிக்னு சொல்லலாம். டாக்டர் ஜான்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு மாரலிஸ்டிக் கிரிட்டிக். இவர் வந்து கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் வந்து எழுதியிருக்கார். அவரோட ஜேர்னல் தான் வந்து த ரேம்ப்ளர்ங்கிறது அவருடைய ஜேர்னல். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹி ரோட் தி ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து இவர் எழுதியிருக்காரு. And there are 7 units in this essay. He called Shakespeare as a poet of nature. அவர் வந்து என்னன்னு சொல்கிறாருனா ஷேக்ஸ்பியரை poet of nature அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. And அதுக்கப்புறமா வந்து இவருடைய நெக்ஸ்ட் ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தோன்னா லிவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இவருடைய ஒர்க். அண்ட் இதில் வந்து 52 இங்கிலீஷ் பொயட்ஸோடைய ஒரு லைஃப் பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த லிவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ஸுங்கிறது. அண்ட் ஹீ டுக் 4 இயர்ஸ் டு ரைட் இட், அது எழுதுறதுக்கு அவருக்கு வந்து 4 இயர்ஸ் வந்து ஆச்சாம். அண்ட் ஜான்சன் வந்து மில்டனோட லிசிடஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அட்டாக் பண்ணி பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீ கண்ட் டாம் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காரு. பிகாஸ் இட் லேக் செக்ஷுவல் மாரலிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் டாக்டர் ஜான்சனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாரலிஸ்டிக் கிரிட்டிக்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரோட் தி ப்ரிஃபேசஸ் பிட்வீன் 1798 அண்ட் 1815. அண்ட் ஹீ ரோட் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு இன் 1800 அண்ட் 1802. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அண்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா பொயட்ரிங்கிறது வந்து எ குட் பொயட்ரி இஸ் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் இவரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா எஸ்டி கால்ட்ரிட்ஜ். இவர் தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம்னு சொல்கிறோம். கால்ட்ரிட்ஜ் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம். அண்ட் ஹீ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஜெர்மன் ஃபிலாசபரால் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். அந்த ஜெர்மன் ஃபிலாசபர் யாருன்னா இமானுவல் கேண்ட். அண்ட் ஹீ ரோட் ஹிஸ் கிரிட்டிக்கல் ஐடியாஸ், இவரோட கிரிட்டிக்கல் ஐடியாஸை எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பயோகிராஃபியா லிட்ரரியா இருக்கு இல்லையா, அதில் சொல்லியிருக்காரு. அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1817. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் த டிஸ்கஷன் ஆன் வேர்ட்ஸ்வர்த்தோட தியரி ஆஃப் பொயட்ரி இருக்கு இல்லையா, அதை பற்றி அதில் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் எஸ்ஸேஸ் ஆன் த ஃபிலாசபி ஆஃப் இமானுவல் கென்ட்டோடைய ஃபிலாசபியை அதில் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ஹீ கிரிட்டிசைஸ் வேர்ட்ஸ்வர்த்தை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அதில் சொல்லியிருப்பார். அண்ட் ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் தியரி, இவரோட தியரி இவர் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தோன்னா தியரி ஆஃப் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து இவர் ஃபேமஸ். அண்ட் ஹீ ஆல்சோ காயின் த ஃப்ரேஸ், இவர் வந்து ஒரு ஃப்ரேஸ் காயின் பண்ணியிருக்காரு, அதுதான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பிபி ஷெல்லி. அண்ட் தி ரொமான்டிக் ஏஜ் ஆஃப்டர் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ்க்கு அப்புறம் யாருன்னு பார்த்தோன்னா ஷெல்லி. ஷெல்லி தான் வந்து ஷெல்லி வந்து ஒரு கிரேட் கிரிட்டிக். அண்ட் ஹீ ரோட் ஏ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி வந்து இன் 1821 எழுதியிருக்காரு. அண்ட் வாஸ் பப்ளிஷ்டு பை மேரி ஷெல்லி தான் அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷெல்லி ரோட் இட் அஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் தாமஸ் லவ் பீகாக்ஸ் எஸ்ஸே த 4 ஏஜஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா மேத்யூ ஆர்னல்ட். மேத்யூ ஆர்னல்ட் வந்து யாருன்னா இவர் வந்து ஒரு விக்டோரியன் ஏஜ் கிரிட்டிக். அண்ட் இவர் வந்து ஆர்னல்ட் இஸ் எ சன் ஆஃப் தாமஸ் ஆர்னல்டோடைய பையன்தான் வந்து மேத்யூ ஆர்னல்ட். அண்ட் ஆர்னல்ட் ஸ்பீக்ஸ் ஆஃப் கல்ச்சர் இன் ஹிஸ் எஸ்ஸே கல்ச்சர் அண்ட் அனார்கி அப்படின்ற எஸ்ஸேயில் அவர் வந்து கல்ச்சரை பற்றி பேசியிருக்காரு. அண்ட் ஹிஸ் ஃபேமஸ் எஸ்ஸே தான் வந்து த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி இருக்கு இல்லையா, அதுதான் இவருடைய ஃபேமஸ் எஸ்ஸே. அண்ட் அண்ட் இதுதான் வந்து கிளாசிக் இன் இங்கிலீஷ் கிரிட்டிசிசமோட கிளாசிக் தான் வந்து த ஸ்டடி ஆஃப் பொயட்ரிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா டிஎஸ் எலியட். அண்ட் டிஎஸ் எலியட் வந்து கால்ஸ் ஹிம்செல்ஃப், அவரே அவர் என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா கிளாசிஸ்ட் இன் லிட்ரேச்சர், அப்புறமா வந்து யார் ராயலிஸ்ட் இன் பாலிடிக்ஸ் அண்ட் அண்ட் ஆங்கிலோ கேத்தலிக் இன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஹீ ரோட் இன் ஹிஸ் ப்ரிஃபேஸ் டு ஃபார் லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ். அண்ட் இவருடைய ஜேர்னல் வந்து என்னன்னு பார்த்தோன்னா த ஈகோயிஸ்ட். அண்ட் இவருடைய ஒரு எஸ்ஸே தான் வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து அவருடைய எஸ்ஸே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவரோட தியரி ஆஃப் பொயட்ரி வந்து என்னன்னு பார்த்தோன்னா இட்ஸ் அபவுட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டி, இதுதான் வந்து இவருடைய பொயட்ரியோடைய ஒரு தியரி வந்து இதுதான் அவர் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டி இதுதான் இவரோட தியரி ஆஃப் பொயட்ரி. அண்ட் ஹீ பாப்புலரைஸ்டு த டேர்ம்
சப்ஜெக்டிவ் கொரலேட்டிவ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணது வந்து டிஎஸ் எலியட் தான். இல்லைன்னா அவருடைய ஃபேமஸ் எஸ்ஏயா வந்து ஆன் ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ், அதில் தான் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஃபேமஸ் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா சாக்ரட் வுட் அண்ட் எஸ்ஏ ஆன் போயட்ரி அண்ட் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் வந்து ஹோமேஜ் டு ஜான் ரைடன் அண்ட் தாட்ஸ் ஆஃப்டர் லாம்பத் அண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் அண்ட் டு கிரிட்டிசைஸ் த கிரிட்டிக், இதெல்லாமே வந்து இவருடைய ஒரு ஃபேமஸ் எஸ்ஏஸ்னு சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான், அடுத்த கிரிட்டிசிசம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், அதாவது பிரிட்டிஷ் கிரிட்டிசிசமில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் ரிமைன் அண்ட் அடுத்த கிரிட்டிசிசம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.